வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் மும்பைக்கு சென்ற ரஜினி தமிழ்நாட்டுக்கு வந்த விஜய் கோலிவுட்டில் அரசியலா வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வருவதால் கோலிவுட்டிலும் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது எப்படி தெரியுமா தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலோடு பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற இருப்பதால் தமிழகம் முழுவதும் ஆளும் கட்சி அதிமுக திமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அனல் படக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தல் நேரங்களில் அரசியலில் ஆர்வமாக இருக்கும் நடிகர்களை ஊடகங்கள் கூர்மையாக கவனித்து வருகிறார்கள் அவரது ரசிகர்களும் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவளிப்பார் என்று உற்சாகமாக காத்திருக்கிறார்கள் தமிழ் சினிமா நடிகர்களில் அரசியல் களத்தில் இறங்க எதிர்பார்க்கப்படும் நடிகர்களில் ரஜினி விஜயும் முன்னிலையில் இருக்கிறார்கள் தற்போது உள்ள சூழ்நிலையில் ரஜினியும் விஜயும் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டு தேர்தலில் புதிய மாற்றமே ஏற்படும் அப்படி இருக்க இந்த நிலையில் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பு முப்பது சதவீதம் முடிந்துவிட்டது ரஜினி ஏ ஆர் முருகதாஸ் இணையும் படத்தின் படப்பிடிப்பு இன்னும் சில தினங்களில் தொடங்க உள்ளது இந்த இரு படத்தின் படப்பிடிப்பு தொடர்பான அரசியல் பேச்சு ஒன்று உலாவிக் கொண்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எந்தவித அரசியல் சாயமும் தன் மீது படக்கூடாது என்பதால் படப்பிடிப்பை மும்பையில் வைத்திருக்கிறார் இதனால் தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் ரஜினியின் படம் என்றால் தொடர்ச்சியாக வேலை இருக்கும் சம்பளம் கைக்கு வந்துவிடும் என எதிர்பார்ப்பில் இருந்தவர்களுக்கு அவை அனைத்தும் மும்பையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதேபோல தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடப்பதாக இருந்தது ஆனால் தமிழ் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதால் படப்பிடிப்பை சென்னையிலேயே நடத்த சொல்லிவிட்டார் விஜய் இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படப்பிடிப்பை நடத்தி அசத்தி வருகிறார்கள் படக்குழு அதனால் ஒரு பெரிய படம் கைவிட்டு போனாலும் மற்றொரு பெரிய படம் கைக்கு வந்துள்ளதால் திரைப்பட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் சரி இப்ப நீங்க சொல்லுங்க ரஜினி செய்தது சரியா இல்லை விஜய் செய்தது சரியா உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்